தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரயிலில் 500 பேர் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் சுமார் 500 பேர் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்செந்தூரில் இருந்து சென்னை புறப்பட்ட ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கனமழை வெள்ளம் காரணமாக பயணிகளுடன் சென்ற ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சுமார் 800 பயணிகள் சிக்கி தவித்த நிலையில் 300 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் சுமார் 500 பேர் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபசன். ஜெபசன், வணக்கம். தற்பொழுது 800 பயணிகளில் 300 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் 500 பேரை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? விவரங்களை விரிவாக வழங்கலாம். மழை தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. தென் மாவட்டங்கள் முழுமையாக மூழ்கி போயிருக்கின்றன. பல்வேறு இடங்கள் தீவு போல காட்சியளிக்கிறது. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் என அனைத்து பகுதிகளிலேயும் வெள்ளம் முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக காலையிலிருந்தே பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்கப்பட்ட ரயில்கள், பேருந்துகள் உள்ளிட்டவை அனைத்துமே நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த நிலையில்தான் ரயில் எண் 20606 திருச்செந்தூர் முதல் சென்னை எழும்பூர் வரக்கூடிய ரயில், செந்தூர் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த ரயில் முழுமையாக இன்று காலை திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட ரயிலானது மழை காரணமாக ஆங்காங்கே பாதைகள்ல விரிசல் ஏற்பட்டு மழை வெள்ளம் சூழ்ந்ததின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இந்த ரயிலானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்திய ரயிலில் கிட்டத்தட்ட 800 அதிகமான பயணிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் 300 பயணிகள் தற்போது மீட்கப்பட்டதாகவும் தொடர்ந்து 500 பயணிகள் இன்னமும் அந்த ரயிலில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக மீட்கப்பட்ட 300 பயணிகளும் அருகே உள்ள KGS அரசு ஆண்கள் பள்ளியில் அவர்களை பத்திரமாக கொண்டு சேர்த்திருப்பதாகவும், தொடர்ந்து இருக்கக்கூடிய 500 மேற்பட்ட பயணிகள் ஸ்ரீவைகுண்ட ரயில் நிலையத்திலும் அதே போல அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரயிலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட தேவைகளை கொடுப்பதற்காக NDRF டீம் உடனடியாக அங்கு சென்றிருப்பதாகவும், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களும் நேரடியாக அங்கு களத்திற்கு சென்றிருப்பதாகவும் ரயில்வே நிர்வாகம் நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தென்னக ரயில்வே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையிலேயே தற்போது 500 பயணிகள் இன்னமும் மீட்கப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்றின் பின் ஒன்றாக அவர்களை மீட்பதற்கு தற்போது படகுகள் மூலமாக NDRF அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் துரித நடவடிக்கையை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் நமக்கு தகவல் சொல்லப்படுகிறது. இருப்பினும் 300 பயணிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்கும் பணி வேகமாக நடைபெற வேண்டும். காரணம், அந்த பகுதி முழுமையாக தீவு போல காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டுமானால் படகுகள் மூலமாக மட்டுமே செல்ல முடியும். அங்கு என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக முற்றிலுமாக தொடர்பு கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ரயிலில் இருக்கக்கூடிய நபர்கள் சிலரது தொடர்பு எண் நமக்கு கிடைத்திருந்தாலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.